हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भगवते भगवतेरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேகிரீம் எத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஷில குரு கி ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு கர்தம முனிவருக்கும் தேவகூதிக்கும் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பது அதோ பஜிஷ்யே சமயண சாத்வீம் யாவத் தேஜோ விப்ருயாத் ஆத்மனோ மே அதோ தர்மான் அதோர்மா பரமஹம்சிய முக்கியன் சுக்லப்பிரோகாண்யே அவிஹிம்சரான் வட் பை மீனிங் வீனிங் அதனால் பஜிஷ்யே நான் ஒப்புக்கொள்வேன் சமயன நிலைமையில் சாத்வீம் கற்புடைய பெண் யாவத் அதுவரை தேஜக விந்து பிப்ரியாத் தாங்கும் ஆத்மனக என் உடலிலிருந்து மே என்னுடைய அதக பின்னர் தர்மான் கடமைகளை பரமஹம்சிய முக்கியான் பரமஹம்சங்களில் சிறந்தது சுக்ல புரோக்தான் பகவான் விஷ்ணுவால் உரைக்கப்பட்டவை பகுக மிகவும் மண்யே நான் ஆராய்ந்து பார்ப்பேன் அபிஹிம்ஸ்ரான் பொறாமையிலிருந்து விடுபட்டது டிரான்ஸ்லேஷன் அதனால் நான் இந்த கற்புள்ள பெண்ணை ஒரு நியதியோடு என் மனைவியாக ஏற்றுக்கொள்கிறேன் அவள் என் உடலிலிருந்து வரும் விந்துவை பெற்றுக்கொண்ட பிறகு நான் பெரும்பாலான பரிபூரண மனிதர்கள் ஏற்றுக்கொண்ட பக்தி தொண்டை ஏற்றுக்கொள்வேன் அதன் செயல்முறை பகவான் விஷ்ணுவால் பேசப்பட பேச பல முறை பேசப்பட்டுள்ளது அந்த பணி பொறாமைக்கும் அப்பாற்பட்ட சீரிய செயலாகும் பிரபா ஜெயசில பிரபாத் கர்தம முனிவர் மிகவும் அழகிய மனைவியை அடைய விரும்பி அந்த ஆசையை மன்னர் ஸ்வயம்புவ மனுவிடம் வெளியிட்டார் மன்னரின் மகளை திருமணம் செய்து கொள்ள சம்மதித்தார் கர்தம முனிவர் பிரம்மச்சாரியாக முழு துறவை ஆசிரமங்களில் பயிற்சி செய்தவர் அவர் திருமணம் செய்து கொள்ள விரும்பினாலும் கூட அவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே குடும்பத் தலைவராக இருக்க விரும்பவில்லை ஏனென்றால் அவர் மனித வாழ்வின் வேத தத்துவங்களை கற்று உணர்ந்தவர் வேத தத்துவங்களின்படி வாழ்வின் முதல் பகுதி இருபத்தி ஐந்து வருடங்கள் நன்னடத்தை மற்றும் ஆன்மீக தகுதிகளின் வளர்ச்சிக்காக பிரம்மச்சரியத்தில் ஒருவன் பயன்படுத்த வேண்டும் வாழ்வின் அடுத்த பகுதியில் இருபத்தி ஐந்து வயதுக்கு மேல் ஒருவர் மனைவியை ஏற்றுக்கொண்டு குழந்தைகளை பெறலாம் ஆனால் ஒருவர் பூனைகள் நாய்களைப் போல குழந்தைகளை பெறக்கூடாது கர்தம முனிவர் பரமபுருஷ பகவானின் ஒளிவீச்சினை போன்ற சிறந்த ஒரு குழந்தையை பெற விரும்பினார் ஒருவர் விஷ்ணுவின் கடமைகளை ஆற்றக்கூடிய குழந்தையை பெற வேண்டும் இல்லையென்றால் குழந்தைகள் பெற அவசியமில்லை நல்ல தந்தையிடமிருந்து இருவிதமான குழந்தைகள் பிறக்கின்றன ஒருவர் கிருஷ்ணர் பற்றிய உணர்வு நிலையை கற்றால் அவர் இந்த வாழ்விலேயே மாயையின் பிடியிலிருந்து விடுபட முடியும் மற்றவர் பரமபுருஷ பகவானின் பிரதிபலிப்பினைப் போல வாழ்வின் முடிவான குறிக்கோளை உலகத்திற்கு கற்பிக்கிறார் பின்னால் வரும் அதிகாரங்களில் வர்ணிக்கப்படுவது போல கர்தம முனிவர் சிறந்த அந்த மாதிரி குழந்தையைப் பெற்றார் கபிலர் என்னும் அந்த குழந்தை சாங்கிய தத்துவத்தை விளக்கிய பரமபுருஷ பகவானின் அவதாரம் ஆகும் சிறந்த குடும்பத் தலைவர்கள் பகவானிடம் அவர் பிரதிநிதியை அனுப்பும்படி வேண்டுகின்றனர் அதனால் மனித சமுதாயத்தில் நல்ல செயல்கள் நிகழும் குழந்தையை பெற இதுவும் ஒரு காரணமாகும் மற்றொரு காரணம் என்னவென்றால் உயர்ந்த அறிவொளி பெற்ற பெற்றோர்கள் ஒரு குழந்தையை கிருஷ்ணரின் உணர்வு நிலையில் பயிற்சிவிக்க முடியும் அதனால் அந்த குழந்தை இந்த துயரம் மிகுந்த உலகத்தில் மீண்டும் பிறப்பெடுக்க வேண்டியதில்லை பெற்றோர் தங்களுக்கு பிறந்த குழந்தை மீண்டும் தாயின் கருப்பையை அடையாத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும் இதுவே இரண்டு விதமான குழந்தைகளைப் பற்றி பிரபுபாதா இங்கே கூறுகிறார் ஒருவர் தன்னுடைய குழந்தையை கிருஷ்ண உணர்வில் பயிற்றுவிக்க வேண்டும் அடுத்தது சிறந்த குறும் குடும்பத் தலைவர்கள் பகவானிடம் அவருடைய பிரதிநிதியை அனுப்பும்படி வேண்டுகின்றனர் அதனால் மனித சமுதாயத்தில் நன்மைகள் நிகழும் ஒருவர் வாழ்வில் ஒரு குழந்தையை வீடு பேச்சுக்காக அதாவது பகவானிடம் செல்வதற்காக பயிற்றுவித்தாலன்றி திருமணம் செய்து கொள்ளவோ அல்லது குழந்தைகள் பெறவோ அவசியம் இல்லை மனித சமுதாயம் பூனைகள் நாய்களைப் போல சமூக ஒழுங்கை தொல்லைப்படுத்த குழந்தைகளை உருவாக்கினால் பின்னர் கலியுகத்தில் இருப்பதைப் போல உலகமே நரகமாகிவிடும் இந்த யுகத்தில் பெற்றோர்களோ குழந்தைகளோ முறையாக கிருஷ்ண உணர்வில் பயிற்றுவிக்கப்படுவதில்லை இருவரும் விலங்குத்தன்மையுடையவர்களாக உண்டு உறங்கி புணர்ந்து தற்காத்து புலன்களை திருப்தி செய்து கொள்கின்றனர் சமூக வாழ்வில் இந்த ஒழுங்கியினம் மனித சமுதாயத்திற்கு அமைதியை கொண்டு வர முடியாது கர்த்தம முனிவர் தன் வாழ்நாள் முழுவதும் தேவகோதியுடன் தொடர்பு கொள்ள முடியாது என முன்பே விளக்குகிறாள் அவள் ஒரு குழந்தையை பெறும் வரையே அவள் ஒரு குழந்தையை பெறும் வரையிலேயே கர்த்தம முனிவர் அவளுடன் தொடர்பு கொள்வார் சொல்லப்போனால் வாழ்வில் புணர்ச்சி என்பது ஒரு நல்ல குழந்தையை உருவாக்க பயன்பட வேண்டுமே அன்றி பிற நோக்கத்திற்காக பயன்படக்கூடாது மனித வாழ்வு முழு பக்தியுடன் பகவானின் தொண்டிற்காக உள்ளது இதுவே சைத்தன்ய மகாபிரபுவின் தத்துவமாகும் ஒரு நல்ல குழந்தையை உருவாக்க அவர் கடமையை நிறைவேற்றிய பிறகு ஒருவர் சந்நியாசம் மேற்கொண்டு முழுமையான பரமஹம்ச நிலையில் ஈடுபட வேண்டும் பரமஹம்சம் என்பது வாழ்வில் மிகவும் உயர்ந்த முழுமையான நிலையை குறிக்கும் சந்நியாச வாழ்வில் நான்கு நிலைகள் உள்ளன பரமஹம்ச என்பது உயர்ந்த முறையாகும் சான்றாக ஸ்ரீமத் பாகவதம் பரமஹம்ச சம்ஹிதா என அழைக்கப்படுகிறது இது மனித உயிர்களின் உயர்ந்த பிரிவுக்கான மகாகாவியம் ஆகும் பரமஹம்சம் என்றால் பொறாமையிலிருந்து விடுபட்டது என்பது பொருள் பிற நிலைகளில் வாழ்வின் குடும்பத் தலைவர் நிலையிலும் போட்டியும் பொறாமையும் உண்டு ஆனால் பரமஹம்ச நிலையில் மனித உயிரின் செயல்பாடுகள் முழுமையாக ஸ்ரீகிருஷ்ணர் பற்றிய உணர்வில் அல்லது பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ளதால் பொறாமைக்கு அங்கே இடமில்லை கர்தம முனிவரை போலவே அதே முறையில் நூறு ஆண்டுகளுக்கு முன் பக்தி வினோத் தாகூரரும் சைத்தன்ய பிரபுவின் தத்துவம் மற்றும் பாடங்களையும் முழுவதுமாக பரப்ப ஒரு குழந்தை பெற விரும்பினார் பகவானிடம் அவருடைய வேண்டுதல்களால் அவர் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மகாராஜாவை தன் மகனாக பெற்றார் அவர் தற்போது சைத்தன்ய பிரபுவின் தத்துவத்தை தன்னுடைய உண்மையான சீடர்கள் மூலம் உலகமெங்கும் பரப்பி வருகிறார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் கேண்டோ மூன்று அத்தியாயம் இருபத்தி இரண்டு கர்தம முனிவருக்கும் தேவகோதிக்கும் திருமணம் என்னும் தலைப்பில் பதம் பத்தொன்பதுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் போல்